guys, welcome back to our channel LDS and Encoder. In this video, we are going to talk about how to use Python a screen recorder. So, let's go to the video. கைஸ் இப்போ வாங்க நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான நமக்கு தேவையான பேக்கேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பை கைஸ் நமக்கு நம்பைக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து pyautogui அதாவது பைத்தான் ஆட்டோமேட்டிக் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து தான் opencv இந்த opencv பேக்கேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து டிகின்டர் நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும் அது வந்து ப்ளஸ் அப்புறமா சிஸ்டமாக நம்மளுக்கு அது வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம பை லைப்ரரி இருக்கும் அதனால் நம்ம டவுன்லோட் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிடுறோம் கைஸ். ஃபஸ்ட்டு சிவி டூ நம் பை அப்புறமா pyautogui அதுக்கடுத்து அதுக்கடுத்து இந்த டிகிட்டரில் ஃபைல் டைலாகில் நம்ம வந்து ஆஸ்க் சேவ் அஸ் ஃபைல் நேம் இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம் கைஸ். அதுக்கடுத்ததாக அந்த சிஸ்டம் பேக்கேஜ் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அடுத்ததாக ஸ்க்ரீன் சைஸ் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அந்த ஸ்க்ரீன் சைஸ் இது இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதுனால அந்த ஸ்க்ரீன் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் இருக்கிற அந்த டிஃபால்ட்டான ஸ்க்ரீன் சைஸை வந்து நம்ம வந்து அந்த pyautogui யூஸ் பண்ணி அதை வந்து அந்த ரெசல்யூஷனை வந்து அதை கலெக்ட் பண்ணி அதை வந்து அந்த டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிடும். அதுக்கடுத்து 4cc இந்த 4cc என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் இது வந்து 4 பைட்ஸ் இருக்கிற அந்த ஒரு சீக்வன்ஸ் கைஸ். இது வந்து இந்த அந்த வீடியோ கொடைக் இதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது எப்படி அந்த வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணுறது அதுக்காக நம்ம இப்போ யூஸ் பண்ண வரோம். அப்புறமா அந்த இப்போ வந்து நம்ம அந்த வீடியோ கொடைக்கு வந்து xvidன்னு கொடுத்துடலாம் கைஸ். இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து cv2.videowriter இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி 4cc பிராக்கெட்டில் அந்த நம்ம எப்படி ஃபார்மேட் பண்ணோம் அந்த வீடியோ கோடிக் லைப்ரரி ஏவி அது வந்து இது வந்து நான் வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஃபைலை வந்து ஏவிஐ ஃபைல் ஃபார்மேட்டில் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம xvid இது வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபைல் நேம் இப்போது ஃபைல் வந்து எங்கே சேவாகணும் அந்த ஃபைல் பாத் அது எல்லாமே இது நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கன்ஃபார்ம் ஓவர்ரைட் அதாவது அந்த இப்போ ஃபைலுக்கு எப்பயா ஆல்ரெடி ஒரு நேம் கொடுத்துருக்காங்க அதை வந்து ஓவர்ரைட் பண்ணலாமான்னு கேட்டால் முடியாது. அதோட டிஃபால்ட் எக்ஸ்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா .avi ஆடியோ வீடியோ இன்டர்வெல். அதுக்கடுத்து தான் அவுட்டுன்னு ஒரு வேரியபிளுக்குள்ளே வந்து இப்போ நம்ம cv2.videowriter ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபைல் நேம் அதுக்கப்புறம் அந்த 4cc வச்சு கம்ப்யூஸ் பண்ணுறது அப்புறம் அதுக்கு fps அதாவது ஃப்ரேம் பர் செகண்ட் அது ப்ளஸ் அப்புறமா அந்த ஸ்க்ரீன் கூட இருக்கணும் பார்த்திங்கன்னா அது அதனால் நம்ம ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துட்றோம். அதுக்கடுத்து இப்போ ரெக்கார்டாக ஆரம்பிக்கும் போது ப்ரிண்ட் அந்த ரெக்கார்டிங் ஸ்டார்டட் அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி அந்த ஒரு டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகணும். அப்புறமா ஓடிடி அதாவது சாரி ஆலான ஒரு வேரியபிள்களை வந்து ஒன்னு ஸ்டோர் பண்ணிடும். இப்போது இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் போது ஆட் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் அது வந்து போக போக ப்ளஸ் ஆகும். அப்புறமா இமேஜ்னு ஒரு வேரியபிள்குள்ளே வந்து இந்த pyautogui நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம் கைஸ். இப்போது அந்த விண்டோ வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறோம். அப்புறமா இந்த ஃப்ரேம்னு இந்த வேரியபிளுக்குள்ளே வந்து np.array img அதாவது இந்த இமேஜ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அதாவது இந்த பிக்சல் எல்லாமே ஒரு ப்ராப்பரான நம்பை அரேவாக உருவாக்குறோம். அதாவது எப்படின்னா இப்போ நம்ம எடுத்துக்கிற ஸ்க்ரீன்ஷாட்லாம் அழகாக அதை அரேஞ்ச் பண்ணி அது வந்து அந்த ஒரு வீடியோ மாதிரி உருவாக்குறது தான். அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கடுத்து தான் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அதான் கைஸ் இப்போது பாருங்கள் அந்த கன்வெர்ட் அந்த பிக்சல் எல்லாமே ப்ராப்பரான நம்பை அரேவாக உருவாக்குறதுக்கு
ஸோ தட் வீ கேன்ல அதை வந்து ஓப்பன் சிவியை வச்சு ஒர்க் பண்ணலாம். அதுக்கடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவி டூவில் இந்த ஓப்பன் சிவியில் நம்ம வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணும்போது அந்த இமேஜ் வந்து எப்பயுமே அந்த ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்கும் கேஷ், அதாவது பிஜிஆர் அந்த கலர் இதில் இருக்கும் அந்த ஒரு கலர் ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கலர் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம், அதாவது சிவி டூ டாட் கன்வெர்ட் கலர் ஃப்ரேம், அப்புறமா இந்த சிவி டூ டாட் கலர் பிஜிஆரில் இருந்தது ஆர்ஜிபி ஆக போகிறோம். அடுத்ததான் இப்போ இந்த ஆர்டர்னு அந்த ஒரு வீடுக்குள்ளே ஒன்று அதை வந்து ஆட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அது 10 ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரெக்கார்டிங்னு ஒரு அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி, அதாவது அது வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி அந்த மாதிரி நம்மளுக்கு காமிக்கணும், இந்த அந்த ஒரு ஃப்ரேமில் நம்மளுக்கு காமிக்கணும். திரும்பியும் ஆடியோ சீக்வல் டு 1 ஆகணும். சி வித் டாட் வெயிட் கீ, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிவி டோ டாட் வெயிட் கீ அது 1ல் 1 அப், அதாவது இப்போ நம்ம வந்து அந்த கியூன்னு அந்த ஒரு கியூன்னு அந்த லெட்டர் வந்து நம்ம இப்போ நம்ம கீபோர்டில் அதை வந்து கொடுத்து கிளிக் பண்ணோம்னா இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ப்ராசஸே நம்மளுக்கு எண்ட் ஆகணும். அதுக்காக நம்ம இந்த கொடுக்குறோம் இஃப் சிவி டூ டாட் வெயிட் கீ டுவெல் அந்த 1 இஸ் ஈக்குவல் டு ஓட் கியூ சிவி டூ டாட் டெஸ்டைட் ஆல் விண்டோஸ், இப்போ நம்ம கொடுக்குற அந்த எல்லா ஃபங்க்ஷனுமே க்ளோஸ் ஆகிடும். அப்புறமா அவுட் டாட் ரைட், அதாவது அந்த வீடியோவை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமில் என்ன அவுட்புட், அதாவது அந்த அது வந்து அந்த கண்டினியூஸ் ஒரு வீடியோ மாதிரி உருவாக்கம் தானே, அதை வந்து ரைட் பண்ண சொல்லிடும். எங்கள் சிவி டூ டாட் டெஸ்டைட் ஆல் விண்டோஸ்க்கு அடுத்து பிரேக் கொடுங்க, பிரேக்னு அந்த ஒரு கமெண்ட் லைன் வந்து கொடுங்க, அவுட் டாட் ரைட் ஃப்ரேம் அதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு அப்புறமா அதை ரிலீஸ் பண்ணிட்டு கைஸ் ரிலீஸ் பண்ணு நம்ம வந்து கமெண்ட் கொடுத்துறோம். அதுக்கடுத்து இது வந்து எக்ஸைட் ஆகிடும் கைஸ் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோதான் கைஸ் நம்மளுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போது சிஸ்டம் எந்த எரரும் இல்லை. ஓகே கைஸ் இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எரர் வந்துருக்கு, ஓ சாரி கமா கொடுக்கல. ஓகே கைஸ் இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இது வந்து எங்கே சேவ் பண்ணால் ஃபைல் நேம் கொடுத்துடலாம், ஃபைல் நேம் வந்து அவுட்புட்டுன்னு கொடுத்துருவோம். அவுட்புட் ரெக்கார்டர் ரெக்கார்டரோட அவுட்புட் இருக்கு. ஓகே இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம் கைஸ். அதுக்கடுத்து நம்ம இப்போ எதாவது உங்களுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இந்த இதுக்கு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆகிடுச்சு, அந்த அவுட்புட் வீடியோ வந்திருக்கு. இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இங்கே எல்லாம் உள்ளே பார்த்தது எல்லாமே தெரியுது பார்த்தீங்களா. ஆனால் இது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும், ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கோம், அதனால் அது வந்து அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி தெரியும். அவ்வளோதான் கைஸ் நம்மளுடைய இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.